ஆமா சிஸ்டர் சொல்லுங்க இங்க அரிவழகன் ஒரு பேஷண்ட் இருக்காரு அவர் என்னோட மாப்ள அவர் இப்ப முடிச்சிட்டு இருக்காரா நான் அவர் போய் பார்க்கலாமா பார்க்கலாமா ஆனா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதீங்க அவர் யாரும் டிஸ்டர்ப பண்ண கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு இல்ல சிஸ்டர் நான் அவரை தொந்தரவு பண்ண மாட்டேன் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்திரேன் போங்க சிஸ்டர் நான் அத்தை வந்திருக்க மாப்ள உட்காருங்க அத்தை ஐயோ பரவாயில்ல பாத் மாப்ள மெதுவா உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு மாப்ள அத்தை அழுவாதீங்க அத்தை எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் இந்த சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்டு தான் மாப்ள நான் இங்க வந்தேன் ஆனா இப்பவும் உங்களை பார்க்க விடாம பூஜா தடுத்துறவளோ நினைச்சு நல்லவேளை அவங்க இல்ல என்ன சொல்றீங்க அத்தை இந்த சமயத்துல கூட பூஜா உங்களுக்கு கோபம் நடந்துக்கறா அது ஏன் கேக்குறீங்க மாப்ள உங்களுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதோ என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஏ மாப்பிளைக்கு போய் இப்படி ஒரு நிலைமையான அப்படியே துடிச்சு போயிட்டேன் எனக்கே இப்படின்னா என் பொண்ணு அவ உயிரையே விட்டுடுவாளேன்னு பயந்துட்ட மாப்பிள அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் தான் இங்க ஓடி வந்தேன் ஆனா அவ உங்களை பார்க்க கூட விட மாட்டேன்னு என்ன துரத்தி அடிச்சிட்டேன் உங்களுக்கு நினைவு திரும்பின விஷயம் கூட இங்க வேலை செய்யறவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் எப்படியோ நான் கோயில் கோயிலா போய் உங்களுக்காக அர்ச்சனை பண்ணது வீண் போகல நான் கும்புற தெய்வம் உங்களையும் பொழைக்க வச்சு என் பொண்ணையும் காப்பாத்திடுச்சு பூஜா உங்களை நோகடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிற அத்த இப்படி ஆனது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சூழ்நிலையாச்சும் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருன்னு நான் நம்பிட்டு இருந்தேன் எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு மாப்ள நேத்தி அவ பேசுறதை வச்சு பார்த்தா மனசுக்குள்ளேயே என்ன சாகடிச்சு காரியமே செஞ்சு முடிச்சிட்டா போல தோணுது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அவ அப்படி என்னதான் சொன்ன உங்க கிட்ட அதெல்லாம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல மாப்ள என் சோகம் என்னோடய போகட்டும் அத்த ப்ளீஸ் அத்த இங்க பாருங்க நீங்க என்ன உங்க புள்ள மாதிரி நினைக்கிறது உண்மைன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாப்ள நான் எனக்கு தெரியாத ஒரு பிசினஸ்ல இறங்கி கோடி கணக்கில் நஷ்டப்பட்டுட்டேன் என் சொத்து பணம் நகன்னு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அதை பற்றியெல்லாம் கூட நான் பெருசாக கவலைப்படலை ஆனால் பூஜா பிறந்து வளர்ந்த வீடு அது இப்போ என் கையை விட்டு போகிற மாதிரி இருக்கு கடனை அடைக்கலைங்கிறதுனால வீட்டை ஜப்தி பண்ண போகிறோன்னு பேங்க்கு கோர்ட்டு மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே நான் இருக்கிற நிலைமையை பார்த்து எல்லாருமே காரி துப்புறாங்க இப்ப அந்த வீடும் என் கையை விட்டு போயிடுச்சுடா மிச்சம் மீதி இருக்கிற மான மரியாதை போயிடும் மாப்ள என்னைக்கு இருந்தாலும் உனக்கு சொந்தமாக போற வீடு தானே எப்படியாவது மீட்டு கூடன்னு நான் பூஜா கிட்ட போய் கேட்டேன் நீயும் வேண்டாம் அந்த வீடும் வேணான்னு அவ என்ன அசிங்கப்படுத்திட்டா மாப்ள வீட்டை பறி கொடுத்த வேதனை கூட கால போக்குல சரியாயிடும் ஆனா என் பொண்ணு என்ன கடைசி வரைக்கும் ஏத்துக்கலடா கவலைப்படாதீங்க அத்த வீட்டையும் மீட்டு கொடுத்து உங்க பொண்ணையும் சமாதானப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க வேண்டாம் மாப்பிள்ள எனக்காக பேச போனீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு என் தலையெழுத்து என்னவோ அப்படியே நடக்கட்டும் அத்த என்னால் அப்படி விட முடியாது அத்த முதல்ல அந்த வீடு ஜப்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் பூஜாவை சமாதானப்படுத்துறது மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்னையும் என் பொண்ணையும் சேர்த்து வச்சா மட்டும் போதும் மாப்பிள்ள வீடு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நீங்க கேட்டீங்கன்னு தான் நான் சொன்னேன்னு தவிர உங்க உதவி எதிர்பார்த்து நான் வரல மாப்பிள்ள அது நல்லாவும் இருக்காது இல்லத்த நீங்க எதிர்பார்க்கலனாலும் ஒரு மருமகனா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இங்க பாருங்க தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க பூஜா உங்களை தடுத்துருவாள் மாப்ள அத்த நான் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறத்த
முடியலன்னா அவளுக்கு தெரியாமலே இதை பாத்துக்கிறேன். இனிமே இதை பத்தின எந்த டென்ஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. நான் உங்களை ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க மாப்பிள்ள. பூஜா ஏன் உங்களை இந்த அளவுக்கு வெறுக்கிறா? ஒரு பொண்ணு பெத்த அம்மாவை இந்த அளவுக்கு வெறுக்கிறத நான் பார்த்ததே இல்லை. அதுவும் பூஜா சுத்தி இருக்க எல்லாரு மேலேயும் அன்பு பொழிது அற்புதமான மனுஷி. அவ உங்களை வெறுக்கிறத தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ள. என் பொண்ணுக்கு நல்லதை நினைக்க போய்தா நான் அவளுக்கு வேண்டாதவளா ஆயிட்டேன். தினேஷ் என் பொண்ணை சின்சியரா விரும்பினா. அந்த குடும்பத்துல அவ வாக்கப்பட்டா அவ நல்லா இருப்பா. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனாலதான் முதல்ல பார்த்த மாப்பிள்ளை விட்டுட்டு தினேஷ பேசி முடிச்சேன். அத புரிஞ்சுக்காம பூஜா நிச்சயதார்த்த தண்ணிக்கு வீட்டை விட்டு போயிட்டா. ஆனா அவளா அந்த தப்ப பண்ணல மாப்பிள்ள. அந்த ரிஷிதான் என்னென்னமோ சொல்லி பூஜாவோட மனசே கலைச்சிட்டான். அவன் தான் தனியா வீடு எடுத்து அவளை தங்க வச்சிருக்கான். பூஜா விவரம் தெரியாத பொண்ணுங்கிறதுனால அவன் சொன்னபடியெல்லாம் ஆடி இருக்கா. திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பூஜா அவனை விட்டு விலகி போயிட்டா. குடும்ப மானத்தை கெடுத்துட்டாளேங்கிற கோபத்துல நானும் இவ்வளவு காலமும் ஒதுங்கே இருந்துட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் நானும் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். ஆனா தப்பு பண்ண அவ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. எல்லாம் சரியாயிட்ட. பூஜா இங்க வேற டைம் ஆயிடுச்சு. உங்களை பார்த்தா அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கிளம்புங்க. சரிங்க மாப்பிள்ள, உங்க உடம்ப பாத்துக்கங்க. அடிக்கடி என்னால வந்து உங்களை பார்க்க முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு புரியுதத்த. நீங்க ஒன்றும் சங்கடப்படாதீங்க. கிளம்புங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் வரேன். யாரு யாருன்னு கேக்குறேன்ல. பில் ரெடி ஆயிடுச்சா? ஓகே, அப்புறம் வாங்கிக்கிறேன். வணக்கம் மேடம். நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த மேடம். ஓ, ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமாரா? இல்ல. ஆமா மேடம், இந்த மந்த் சேலரி பத்தி பேசலாம்னு தான் வந்தேன். நீங்களும் இல்ல, சாரும் தூங்கிட்டு இருந்தாரு, அதான் கிளம்பிட்டேன். சேலரி பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல மேடம், சாருக்கு நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும். அதான் எல்லாருக்கும் சேலரி போடுறதுக்கு பணம் இருக்குமான்னு. என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் அக்கவுண்ட்ல இருந்து சேலரிக்கு பணம் எடுக்க போறீங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்ன்றது எங்களோட பர்சனல் விஷயம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குறா? சேருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா என்ன? ஆமாம் மேடம், கரெக்டு தான் மேடம். நான் தான் கொஞ்சம் குழம்பிட்டேன். சரி மேடம், நான் வரேன். யாரு? நான் தாங்க. ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை, ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. யார் யாருன்னு கேட்டேன், பதில சொல்லல. அவங்க ஏன் வந்தாங்க ஏன் போனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வாடகை வந்துட்டு இருந்தப்போ ராம பார்த்தேன். ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. என்ன விஷயம் கேட்டதுக்கு சேலரி பத்தி பேச வந்தேன்னு சொன்னாரு. எப்பவும் போல போட வேண்டியதுதானு சொன்னேன். சேருக்கு செலவா இருக்குமே, எப்படி சேலரி போடுறதுன்னு என்னென்னமோ வளர்னாரு. என்ன பூஜா, அது கேள்வியே அபத்தமா இருக்க. நம்ம பர்சனல் அக்கௌண்ட் தனி, ஸ்கூல் அக்கௌண்ட் தனி, அதையும் இதையும் எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு? இதே தாங்க நானும் கேட்டேன். என்னென்னமோ சொல்லி மழுப்பிட்டு போயிட்டாரு. இல்லை பூஜா, அவர் தான் இங்கே வந்தாருனாக்கா எங்கிட்ட பேசிட்டே போயிருக்கலாமே. எதுக்கு சொல்லாம கொள்ளாம போனோம்? அது அவரை நீங்க தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. தூங்கிட்டு இருந்தானா? ஓ, அப்ப வந்தது ராம் தானா? யார் யாருன்னு கேட்கறேன், பதிலே சொல்ல. தூங்குறோம் எப்படிமா கேள்வி கேட்பான்? இல்லைங்க, அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு.
அவர் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே இயல்பாவே இல்ல. அவர் அடிக்கடி இங்க வந்துட்டு போறது, இந்த கேஸ பத்தி நோண்டி நோண்டி கேக்குறது, இது எல்லாத்துக்கும் அக்கற தான் காரணமா இருக்கும்னு எனக்கு தோணலங்க. வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம ஒரு மேல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தமே, அத மனசுல வச்சு இப்படி பழி வாங்குறாரா? இல்ல என் மேல இருக்க கோவத்துல என்ன கொல்றதுக்கு அவர் தான் ஆள் பண்ணாரா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குங்க. நான் இனிமே அவர் வாட்ச் பண்றேன். பூஜா, நீ அவசரப்பட்டு அவர்கிட்ட எதுவும் கேட்டுறாத, அவர் சுதாரிச்சுப்பாரு. சந்தேகம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சா உன்னையும் அட்டாக் பண்ண பார்க்கலாம். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு பூஜா. எவ்வளவு கவனமா இருந்தோ மாதவி நாம தொலைச்சிட்டமேங்க. என் கார்லயே அவ இருந்தோ எனக்கு தெரியாம போயிடுச்சு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மாதவியை பணையமா வச்சுக்கிட்டு அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சப்போஸ் எவ்வளவு பணம் கேட்டா கூட நம்ம கொடுத்துடலாம். பாவம் அந்த பொண்ணு, என் பிரச்சனையில தேவையில்லாம அவளுக்கு ஆபத்து வந்துடுச்சு. என்னால் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுமா. அந்த குற்ற உணர்ச்சி என்ன சாகடிச்சிரும். அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. உங்களுக்கு திருப்பி கொடுத்த மாதிரி கடவுள் அவளையும் காப்பாத்து வரங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். மேடம், பில் பே பண்ணிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துருங்க, டாக்டர் கிட்ட காட்டணும். சரி, ஓகே. என்னங்க, நான் போயிட்டு வந்துட்டுமா? பூஜா, ஒரு நிமிஷம். பத்மா ஃப்ளாட்ஸ் வாங்கறதுக்காக அட்வான்ஸ் கேட்டிருந்தாங்களே, கொடுத்துட்டியா? ஆ, கொடுத்தாச்சுங்க. அதையும் இப்ப கேக்குறீங்க? இல்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு வீடு வாங்க போதுறது நல்ல விஷயம்தான். ஆமாங்க. அதே நேரத்துல ஜப்தியில போக போற பிறந்த வீட்டை மீக்கிறதும் நல்ல விஷயம் தானே. என்கிட்ட பேசி எதுவும் வேலைக்கு ஆகலன்னு அவங்க இங்க வந்தாங்களா? அவங்க என்ன பார்க்கணும்னு தான் வந்தாங்க. நான் தான் வற்புறுத்தி கேட்டதுனால பிரச்சனையை பத்தி சொன்னாங்க. உங்களை பார்க்க வந்தாங்கிறது ஒரு சாக்குங்க. பிரச்சனையை சொல்லி உங்ககிட்ட இருந்து உதவி வாங்கணுங்கிறது அவங்க நோக்கம். ஆனா அதை நேரடியா செய்ய மாட்டாங்க. மறைக்கிற மாதிரி நடிச்சு அவங்களுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி பேசி தனக்கு வேண்டியதை சாதிச்சுக்குவாங்க. 20 வருஷமா உங்க கூடவே இருந்திருக்கனே, அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? சரிமா, அவங்க வந்த நோக்கம் அதுவாகவே இருக்கட்டும். அவங்களுக்கு இருக்க ஒரே உறவு நாம தானே. நாம கிட்ட அவங்க உதவி எதிர்பார்க்கறதும் தப்பு இல்லையே. அவங்க கேட்டும் நாம செய்யாம இருக்கிறது நியாயமே இல்லம்மா. அப்படின்னா பணம் கொடுத்து வீட்டை மீக்க போறீங்களா? ஆமா. என்னங்க நீங்க பேசுறீங்க? அம்மாங்கிற உறவை நான் வேண்டாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க மூலமா வர வீட்டை மட்டும் நான் எப்படிங்க ஏத்துப்பேன்? பூஜா, நான் உன ஏத்துக்க சொல்லியே, அந்த வீட்டை மீட்டு அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருவோம். ஏங்க, அவங்க தேவையில்லாம பிசினஸ்ல இறங்கி நஷ்டப்படுவாங்க. அதுக்கு நாம ஏங்க பணம் கொடுத்து உதவணும்? பூஜா, அவங்க உன் அம்மா, எனக்கு மாமியாரு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கொடுக்கல் வாங்கல் வந்துட்டாலே அதே காரணமா வச்சு அவங்க அடிக்கடி நம்மள வந்து பாப்பாங்க. நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட்டு நமக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவாங்க. ஏன் பூஜா அவங்களை தப்பவே நினைச்சிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணும்னு தான் அவங்க வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு தெரியுமா? அதெல்லாம் வெறும் நடிப்புங்க. அவங்கள நல்லவங்கன்னு நம்புறதுக்காக சொல்ற வார்த்தை. பல காலம் நான் அவங்களோட இருந்திருக்கேன். அவங்கள பத்தி என்ன விட வேற யாராலையும் புரிஞ்சு வச்சிருக்க முடியாது. தான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும். தான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிற பர்சனாலிட்டி அவங்க. அதை மீறி யார் நடந்துகிட்டாலும் உங்களால ஏத்துக்கவே முடியாது. நம்ம கல்யாணம் அவங்க இஷ்டம் இல்லாம தானே நடந்திருக்கு. எவ்வளவு காலம் ஆனாலும் இதை கெடுக்கணும் தான் அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க. பூஜா, ஒரு காலத்துல நீ சொல்ற மாதிரி வேணா அவங்க இருந்திருக்கலாம், ஆனா இப்போ தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அதுக்கு சான்ஸே இல்லங்க. எந்த காலத்திலயும் அவங்க மாற மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தை மறந்துருங்க. என் புருஷன் என் ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையை நீங்க கெடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அம்மு, அம்மு. இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படிங்க? அழாம என்ன பண்ண சொல்றீங்க? என் பொண்ணு அந்த கொலைக்காரங்கிட்ட மாட்டிட்டு இருக்கா. இன்னும் உயிரோடு தான் இருக்காளா? எல்லாமே
நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதம்மா. அதுதான் நானும் வேண்டிட்டு இருக்கேன் ரஞ்சன். ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. என் பொண்ணுக்கு என்ன இருக்குமோன்னு மனசு பதறது. திரும்ப திரும்ப கெட்டது ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப பதறது. எங்கேயோ எப்பவும் கேள்விப்பட்ட விஷயங்களை என் மைண்ட்ல வந்து பாடா படுத்துது. இந்த வேதனையை அனுபவிக்கிறத விட செத்துடலாம் போல இருக்கு. ஏன் அம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்ஸ்பெக்டர் சொன்ன அதே விஷயத்த நானும் இப்ப சொல்றேன். பூஜாவை அடிச்சு போட்டவன் அங்கேயே மாதவி ஏதாவது செஞ்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் கடத்திட்டு போனோம்? அவன் மூலமா அவனுக்கு ஏதோ காரியாக வேண்டியிருக்கு. அவளை பணையை வச்சு யாரையோ கான்டாக்ட் பண்ண அவன் திட்டம் போட்டிருக்கான். அது நடக்கிற வரைக்கும் அவன் மாதவி எதுவுமே பண்ண மாட்டான். அது எப்படி அவளை நிச்சயமா சொல்ல முடியும்? கொலகாரனுக்கு என்ன புத்தியும் மனசும் ஒரே நிலையா வரும். ஒரு பெரிய போலீஸ் டீமே மாதவியை மீட்கறதுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அந்த கொலகாரனையும் கண்டுபிடிச்சு உங்க பொண்ணையும் காப்பாத்திடுவாங்க. மாதவி நல்லபடியா திரும்பி வந்துருவான்னு நீங்க, நான், அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். நாம் இத்தனை பேர் அதே எண்ணத்துல இருந்தா மாதவி நிச்சயம் நமக்கு கிடைச்சிருவா. சாரி அம்மா, என்கிட்ட போன் பேச போய் தானே இப்படி எல்லாம் நடந்துச்சு. மாதவி காணாம போனதுக்கு நான் தன் காரணமாயிட்டேன். முடிஞ்சத பத்தி பேசி புலம்புறதுல என்ன பிரயோஜனம் இருக்கமோ? இப்ப நமக்கு தேவை தைரியமும் நம்பிக்கையும் தான். ஓ அக்கா மாதவிதான் இப்ப குட்டி மாதவிய நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. அவ அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போக மாட்டா. தெய்வமா இருக்கிற மதவி கண்டிப்பா அவளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேப்பாமா. போலீஸ விட கடவுளை விட நான் அக்காவை தான் பெருசா நம்பிட்டு இருக்கேன். அவங்க மட்டும் என்ன ஏமாத்துனாங்க, நான் அவங்க கூடவே போய் சேர்ந்துருவேன். நேத்துல இருந்து இத சொல்லி சொல்லிதான் சார் அழுதுட்டு இருக்காங்க. மாதவி காணாம போனதுல இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. பொண்ணை பத்தின கவலையில இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னுதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்களாவது சமாதானம் பண்ணி இவங்களை சாப்பிட வைங்க. ஏன் இப்படி சாப்பிடாம இருக்கீங்க? விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே எங்களுக்கும் சாப்பிட பிடிக்கல தான். ஆனா மாதவியை தேடி அலை இருக்கும் அவளுக்காக வேண்டிக்கிறதுக்கும் நம்ம உடம்புல தெம்பு வேண்டாமா? அதுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிட கூடாதாமோ? அங்க என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாம என்னால எப்படி சாப்பிட முடியும்? அவன் நம்ம நாலு பேர் தவிர வேற யார் கூடவும் இருந்ததில்லை. சின்ன வலிய கூட தாங்க முடியாத அவன் பண்ற கொடுமையை எப்படி தாங்கிப்பான்? ஐயோ மாட்டிக்கிட்டோமேங்கிற பயத்துல அவ எப்படி சாப்பிடுவா, எப்படி இருப்பா? தூங்க கூட மாட்டா, மனசு பூரா இதான் ஓடிட்டு இருக்க. இதுல நான் வேற சாப்பிடணுமா?
நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தானே அவளும் என்ன நினைச்சிட்டு இருப்பா? அம்மா வந்துட மாட்டாங்களா, என்ன காப்பாத்திட மாட்டாங்களான்னு தவையா தவிச்சிட்டு இருப்பா. ஆனா எனக்கு அழுது தவிர வேற எதையுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்க. அனுபவிக்க நீ உயிரோட இருக்க வேண்டாமா? இப்படி பட்டினி கடந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? மாதவி திரும்ப கிடைக்கணும், அவளோட நீ சந்தோஷமா வாழணும்னு நிஜமாவே ஆசைப்பட்டினா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. அவ உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீ அவளுக்கு முக்கியம். எங்க யாருக்காக இல்லைனாலும் அவளுக்காக நீ சாப்பிட்டுதான் ஆகணும். கீர்த்தனா, நீ போய் சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ண. அம்மா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உன் மனசு சமாதானம் ஆகலையா? இந்த பாரு, மாதவிக்கு ஒன்னும் ஆகாது, அவன் நல்லாதான் இருக்கா, அவன் நல்லாதான் இருப்பா. போய் முகம் கழுவிட்டு வா, சொல்றத கேளுப்போ, முகம் கழுவிட்டு வா.